அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக மலச்சிக்கல், மூல நோய், மூல வாயு என்ற நோய்களை நீக்குவதற்காக கடுக்காயை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்த்தோம். இப்பொழுது கடுமையான தோல் நோய்கள் போக்குவதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம். அன்பான நேயர்களே, இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை குப்பை மேனி, பூனை வணங்கி என்று அழைக்கப்படுகின்றன. இது மாயாஜால மோகினி என்றும் மாற்றுப்பெயரில் அழைக்கப்படுகின்றன. பல்வேறு வகையான மருத்துவங்களுக்கு பயன்படுகின்றன. தோல் நோயை போக்கும் தங்கச்சத்து உள்ள ஒரு மூலிகை. வயிற்று பகுதியில் உள்ள தொற்று நோய் கிருமிகளை கொன்று மலமிளக்கியாக செயல்படும். சளித்தன்மையை கரைத்து வெளியேற்றும். நுரையீரலை பாதுகாக்கும். இதனுடைய வேர்பகுதி வடக்கு பக்கமாக செல்கின்ற வேர்பகுதி பல அரிய மருந்துகளுக்கும் பல அரிய மாந்திரீக தோஷங்களுக்கும் நீக்குவதற்கு பயன்படுகின்றன. அன்பான நேயர்களே, இந்த அற்புதமான குப்பை மேனி இலைகளை நன்றாக அரைத்து சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு முருங்கை பட்டை வேர்பகுதியை நன்றாக இடித்து அரைத்தெடுத்த சாறு. முருங்கை மரம் காய், விதை, பூ, பிஞ்சி, பட்டை, வேர் என அத்தனை பாகங்களும் பயன்படுகின்றன. முருங்கை பட்டை வேர் சாறு தோல் நோயை போக்கும். மண்டை பிடிப்பு, கபால ஜன்னி இவைகளை போக்கும் என்பதால் முருங்கை பட்டை வேர்பகுதியின் சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். உடல் சூட்டை தணிக்கும், இயற்கை பேதியை ஏற்படுத்தும், மலப்புழுக்களை வெளியேற்றி குழந்தைகளுக்கு மந்தம், மாந்த நோய் இவைகளை போக்கும். தோள்களுக்கு மென்மையை ஏற்படுத்தி காயங்கள் ஆற்றும். அதோடு மட்டும் அல்லாமல் தோல் நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதால் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். விளக்கெண்ணெய் 100 மில்லி, குப்பை மேனி இலைச்சாறு 25 மில்லி, முருங்கை பட்டை வேர்பகுதியின் சாறு 25 மில்லி. இவற்றை தைலமாக மாற்றப்போகின்றோம். அதற்காக மிதமான சூட்டில் நாம் விளக்கெண்ணெயை காய வைக்க வேண்டும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் நாம் அரைத்தெடுத்த சாறை ஒவ்வொன்றாக சேர்க்கலாம். முதலில் குப்பை மேனு இலைச்சாறு. அடுத்ததாக முருங்கை பட்டை வேர்ச்சாறு. அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாம் விளக்கெண்ணெயில் சேர்த்த குப்பை மீன் இலைச்சாறு, முருங்கை பட்டை வேர்ச்சாறு இவையெல்லாம் சேர்ந்து மேனி தைலமாக மாறிவிட்டன. அற்புதமான இந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான நறுமணமும் அதீத மருத்துவ குணமும் வெளிர் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மேனி தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தவும். தோல் நோய்கள் கண்ட காலத்தில் நன்றாக ஆற வைத்த இந்த தைலத்தை இரவு வேளையில் பாதிக்கப்பட்ட இடமெல்லாம் பூசி காலையில் எழுந்து சேக்காய் கொண்டு குளித்து வந்தால் படிப்படியாக தோல் நோய்கள் விலகி உடலெங்கும் அற்புதமான முறையில் பராமரிக்கப்படும். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.